வணக்கம். நான் தினந்தோறும் மகாபாரதம் வாசிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. நேற்று வாசிக்கும் போது ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. அதாவது மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்கள் வந்து சூதாடினதுனால அவங்களுக்கு ஒரு தண்டனை கிடைக்கும், 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் அப்படின்னு இப்படி கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அவங்க பண்ணின தப்புக்கு வந்து அந்த தண்டனை கிடைக்குது. அதை வந்து எல்லாரும் பெரியவங்களாம் வேண்டாம் அப்படின்னு துரியோதனை எடுத்து சொல்லியும் கேட்காம அவங்கள வனவாசத்துக்கு அனுப்பிடுறான். இருந்தால் கூட அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, ஏன்னா அவங்க அந்த தப்பு பண்ணியிருக்கிறதுனால ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 12 வருஷம், அந்த 12 வருஷத்துலேயும் அவங்களுக்கு தெரியும் நம்ம திரும்பி போனால் துரியோதனன் நமக்கு உண்டான உரிமையை கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டுமே அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த வீரர்கள், ஒவ்வொருத்தருக்கும் அஸ்திர பயிற்சி தெரியும், தனியாலே ஒரு படையவே ஜெயிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட இருக்குது, வலிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தால் கூட அதை அமைதியை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு அந்த தண்டனைக்காரத்தை ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய பயிற்சி வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. ஏன்னா நாளைக்கு ஒருவேளை அவன் திருப்பி நாட்டை கொடுக்குறேன்னா சண்டை போட வேண்டி இருந்ததுன்னா சண்டை போட்டுனாலும் நம்ம நாட்டை வாங்கணும்ல, அதுதான் நம்ம வரேன் கொடுக்குறேன், நீ 13 வருஷம் கழிச்சு வந்ததை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான். அப்படி கொடுக்கல, டீலிங் சரியாக வரலன்னா சண்டை போடுறதுக்குண்டான பயிற்சியும் தொடர்ந்து இது கேட்டுக்காங்க. எனக்கு இதில் என்ன பாயிண்ட், இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தால் கூட எனக்கு இதில் என்ன தோணுது அப்படின்னா, ஒரு தண்டனை காலமோ இல்லை நம்ம வாழ்க்கை காலமோ, வாழ்க்கைங்கிறதே போராட்டம் நம்ம நினச்சோம்னா, இந்த வாழ்க்கை காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோல் வச்சுருப்போம், அதை வந்து அச்சீவ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய லைஃப் இதுன்னு நினைப்போம். லைஃபுடைய ஒரு ஒரு ஆம்பிஷன்ஸ், நம்மளுடைய லட்சியம் அப்படின்னு நம்ம ஒரு இதை வச்சுருப்போம். அதை வந்து சீக்கிரத்தில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் தயவுசெய்து இந்த ஒரு கதையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது எந்த ஒரு தண்டனை காலம் கிடையாது. இது எந்த ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டாலும், இப்போ நம்ம இங்கே ஸ்கூலில் படிக்கிறோம், ப்ரீகேஜி 2 இயர்ஸ் படிக்காமல், ப்ரீகேஜி படிக்காமல் இப்போ எல்கேஜி யூகேஜி போக முடியல, எல்கேஜி யூகேஜி படிக்காமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு காலம், நமக்கு வந்து நம்மளை வந்து தயார்படுத்துறது, கால படி கொடுத்துக்குள்ள அந்த குழந்தை போகிறதுக்கு, அந்த குழந்தைக்கு வந்து ஃபண்டமெண்டல் அதை வந்து தயார்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வழியாக இப்போ வகுத்து வச்சுருக்கிறாங்க. இதை போய் அப்புறம் வந்து 12 வருஷம் நம்ம வந்து அந்த கல்வியை படிக்கணும். நம்ம வந்து இந்த வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ணால் நமக்கு ஒரு பேசிக் நாலெட்ஜ் வேணும். அந்த நாலெட்ஜை வந்து தயார்படுத்தி கொடுக்கறதுக்கு 12 வருஷம் நம்மளுடைய அரசாங்கம், நம்மளுடைய கல்வித்துறை நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கு. இந்த 12 வருஷம் கழிச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு ஜாபில் போய் உட்கார முடியுமானா, அதுவும் உட்கார முடியாது. இந்த ஜாப்லேருந்து நம்ம இன்னொரு நம்ம இந்த கல்வியிலேருந்து இளங்கலைக்கு போகணும், இளங்கலைக்கு போகணும், இல்லை வந்து இன்ஜினியரிங் போகணும், இல்லை மெடிக்கல் போகணும், ஏதோ வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸோ, 4 இயர்ஸ் கோர்ஸோ, 5 இயர்ஸ் கோர்ஸோ இதை நம்ம படிக்கணும். படித்து அந்த அறிவில் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிடும். நமக்கு இதுதான் துறை அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ 3 வருஷம் படிக்கிறவங்கன்னா அடுத்து 2 வருஷம் நம்ம படிப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ள இனி வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களா எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஒரு கால அவகாசம் 5 வருஷம் வரைக்கும் இந்த வந்து நம்மளுடைய எந்த வாழ்க்கையில் எதை நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க செலக்ட் பண்ணி அதில் வந்து தன்னுடைய அறிவை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம்தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து களம் இறங்க போகிறோம். களம் இறங்க போனால் வாழ்க்கை என்ன சொல்லுவோம், நீ இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து வச்சுருக்க, நம்ம 20 வருஷம் நம்ம கல்வியை படிச்சிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, கல்விங்கிறது ஃபண்டமெண்டல், நமக்கு இது வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு துவங்கிறதுக்கு உண்டான ஒரு திறமை, ஒரு தகுதி. இந்த தகுதியை நம்ம வந்து 20 வருஷம் நம்ம அடைஞ்சிருக்கோம். ஆனால் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு பண்ணுறது 20 வயசுக்கு பிறகு தான் என்ட்ரு பண்ணவே செய்யணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணுங்கிறது தான் என்னோடய கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து நினைக்கிறதுல அவனுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உடனே வந்து உரிமை இருக்குங்கிறதுக்காக அவனுடைய இன்டெலிஜென்சிக்கும் அவனுடைய திறமைக்கும் உனக்கு டைரக்டர் போஸ்ட் கொடுக்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உள்ளே வந்து அவனுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்த ஒரு முதல் தடவை வந்து அவனுடைய யூனிக் டேலண்ட்டுக்காக வந்து அச்சீவ் ஒரு பாக்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அப்ரிஷியேட் பண்ண உடனே அடுத்து ஜிஎம் போஸ்ட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ரிசியேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அப்ரிசியேஷன் கிடைக்க நமக்கு வந்து நம்மளுடைய அந்த கோலை நோக்கி போகிற பயணம் வந்து இன்னும் தெளிவாயிட்டே போகும்.
நம்ம நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம், ஒரு நம்ம செகண்ட் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் அகாடமிக் அவார்டு வாங்கியிருக்கோம். இப்போல்லாம் எல்லா ஸ்கூல்லையும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து முதல் மதிப்பெண் வாங்கினவங்களுக்குன்னு ஒரு மெடல் கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணுவான் அந்த பையன், அடுத்த வருஷமும் அவனே மெடல் வாங்குவான். அப்போ ரெண்டு வருஷம் வாங்கிட்டோம், ரெண்டு மெடல் இருக்குது, மூணாவது வருஷம் நம்ம தான் வாங்கணும், நாலாவது வருஷம் நம்ம தான் வாங்கணும், 12 மெடலை வாங்கிடுவீங்க. அதை வந்து 12 மெடல் வாங்கிறது வந்து நம்மளுடைய திறமையை வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிற ஒரு முயற்சி. இது வந்து முயற்சி பயிற்சி அதெல்லாம் ஒரு அடிப்படையில் வரும். அப்போ வந்து 12 வருஷம் நம்ம மெடல் வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்குறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இதுதான் வந்து இது இது வந்து ஒரு 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 சாட்சி, நமக்கு அத்தாட்சி, ஒரு க ஒரு க ஒரு வாழ்க்கையில் வந்து இப்படித்தான் நம்மளுடைய சாதனையை நோக்கி போகணும். ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கு போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து படிப்பை வந்து நம்ம வந்து முதல் மதிப்பெண் வாங்கிறதுல முயற்சி எடுத்தோமோ, பயிற்சி எடுத்தோமோ, அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து இந்த டைரக்டருங்கிற ஒரு போஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து தன்னுடைய திறமையை காமிச்சு காமிச்சு அப்ரிசியேஷன் வாங்கி வாங்கி தான் தன்னுடைய குவாலிஃபிகேஷனை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே போகணும். அதை பொறுமையாக நம்ம இருக்கணுங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி போகும்போது நமக்கு ஒரு ஏஜ் வரும்போது, நம்மளுடைய ஒரு தகுதி வரும்போது, நமக்கு கடவுள் வந்து எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து தேரோட்டம் வந்தாரோ, வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு உதவி செஞ்சாரோ, அதே மாதிரி நமக்கு வந்து காலம் வந்து நமக்கு உதவி பண்ணும். கடவுள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை இது பண்ணுவார். ஏன்னா நம்ம வந்து எல்லா முயற்சியும் கொடுத்துருக்குறோம், எல்லா பயிற்சியும் கொடுத்துருக்கோம், பொறுமையோடு இருந்திருக்கிறோம், விவேகமாக நடந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்கள் கேட்கலாம், இந்த சின்ன வயசில் நீங்கள் சாதிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, விளையாட்டுத்துறையிலலாம் எல்லாரும் வந்து சின்ன வயசில் தானே சாதிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஒரு பையன் வந்து ஸ்விம்மிங்கில் வந்து பெரிய ஆளாக வரப்போகிறான் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து அவனை 4 வயசுலேருந்து ஸ்விம்மிங்க்கு ட்ரைனிங் கொடுத்துறார். ட்ரைனிங் கொடுத்துட்டு அவன் முதல்ல வந்து பள்ளிக்கூடத்து லெவலில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறான். அதுக்கு பிறகு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகிறான், அப்புறம் ஸ்டேட் லெவலில் போகிறான், அதுக்கப்புறம் இந்தியன் லெவலில் போகிறான். அதுக்குள்ளே அவனுக்கு 5-6 வருஷம், 7-8 வருஷம் டைம் ஆயிடுது. அதுக்கப்புறம்தான் உலக அளவில் அவங்க இது பண்ணுறாங்க. இன்றைக்கி உலக அளவில் நம்மளும் வந்து வெள்ளி பதக்கம் வாங்குகிறோம், தங்கப்பதக்கம் வாங்குகிறோம், வெள்ளி பதக்கம் வாங்குகிறோம். இவங்கெல்லாம் வந்து சும்மா இன்னைக்கு 20 வயசில் போய் நின்று ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்து வாங்குறது கிடையாது. நம்ம கிரிக்கெட் பிளேயர்லாம் பார்த்தோம்னா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவன் 20 வயசில் வந்து ஒரு மேட்ச் விளையாண்டுருப்பான், விளையாண்டு அன்னைக்கு 6-4 அடிச்சிருப்பான். அவன் உடனே அடுத்த மேட்ச்லேயே கேப்டனாக போட்டுருவாங்களா? கிடையாது. அதே மாதிரி தகுதியை, அதே மாதிரி ஒரு 3 வருஷம் கண்டினியூஸாக விளையாடுறான் அப்படின்னு ரசிகர்களுடைய ஏகோபித்த ஒரு ஆதரவும் பாராட்டையும் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவனை கொண்டு போய் கேப்டனாக போடலாமா, இவனை கேப்டனாக போட்டால் நம்ம மேட்ச் வந்து ஜெயிச்சுக்கிட்டே வரலாமா அப்படின்னு வந்து பெரியவங்களாம் யோசிப்பாங்க. அதை அவனே தீர்மானம் பண்ண முடியாது. எதுக்குமே ஒரு அவகாசம், கால அவகாசங்கிறது இருக்குது. அந்த அவகாசத்தை நோக்கி நம்ம வந்து மெதுவாக தான் மூவ் பண்ணணும். இது விளையாட்டுத்துறை வந்து நமக்கு வந்து அறிவுறுத்தக்கூடிய மிகப்பெரிய உண்மை. அப்படி வரும்போது 100 மீட்டரை வந்து 10 செகண்டில் கிராஸ் பண்ணவங்கள்லாம் வந்து அசுர வேகத்தில் அசுர பயிற்சி எடுத்திருப்பாங்க. அசுர வேகத்தில் போகிறவங்களுக்கு காற்றாக கடவுள் வந்து நம்மளை வந்து கடந்து போகப்பார். இது வந்து ரொம்ப 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 உண்மை. அந்த கடவுளை நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னா, அவங்களுடைய அனுபவம் தான் கடவுள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை. இந்த இதுக்கு இந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய பொறுமையும் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆலோசனையாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.